அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைச்சிருக்க ஒரு சூப்பரான மாபெரும் வேலை வாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்த வேகன்சிஸே பார்த்திங்கன்னா 5,790 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே 19,900 இருக்கும். அதுவும் இல்லாமல் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்கள் கைக்கு வரப்போ பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது பியூர்லி பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். போஸ்டிங்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல. ஃப்ரெஷர்ஸ் கூட எலிஜிபிள் தான். மேக்ஸிமம் எஸ்பிஐ பேங்க் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பேங்க் எக்ஸாம் எல்லாமே வந்து தமிழில் எழுதுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயே எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். முக்கியமாக உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளிச்சமல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறே செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த கேட்டகரியில் தான் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லிங்க்லேயுமே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வாரியாக வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டிலையுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் சென்னை கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேன் இண்டியா முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,190 வேகன்சிஸ் பேக்லாக் வேகன்சிஸோடு சேர்த்து மொத்தமாகவே உங்களுக்கு 5,190 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 20-28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். நீங்கள் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அந்தந்த கம்யூனிட்டிக்கு பொறுத்து ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷன். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லி ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிசிப்ளினில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரி இங்கே முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பிஇ, பிடெக் இந்த மாதிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் எலிஜிபிள். முக்கியமாக உங்களுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயுமே வந்து எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரியிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரியில் அந்த ஸ்டேட்டுமே வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு, பேஸ் 1 அண்ட் பேஸ் 2 அப்படின்னு சொல்லி. பேஸ் 1 பார்த்திங்கன்னா ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ் 2 பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. பேஸ் 1 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இது தான் இருக்கும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்கு 1 ஹவரில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இந்த 4 டைட்டில் வந்து உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 190 கொஸ்டின்ஸ், மார்க் வந்து 200 மார்க், 2 மணி நேரம், 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிமிலரி எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே பார்த்தீங்கன்னா 19,900 ஆரம்பிப்பாங்க சேலரி. ஸோ உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 பக்கமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஎஸ்எம் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. இவங்களை தவிர்த்த மற்றவங்களுக்கு ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்கன்னா அவங்கெல்லாம் 750 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக பே பண்ணணும். அதையும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலையே வந்து அப்ளை பண்ணுறப்பே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்க்கான கால் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஹெல்ப் டெஸ்க் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் டைம், அதாவது 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்டு, பேமெண்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்டு, இன்டிமேஷன் சார்ஜில் ஏதாவது டவுட் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். சம் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எல்லாமே வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்டர் இதே தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோயில், ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். உங்களுக்கு எது நியரஸ்ட்டு சென்டரோ அதை வந்து நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறப்ப அதோட சைஸ் எல்லாம் என்ன இருக்கணும், ஃபோட்டோட சைஸ் என்ன இருக்கணும், சைனோட சைன்ஸ் என்ன இருக்கணும், ஃபைல் டைப் என்ன இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.